Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூஜா ரூம் டிப்ஸ் பார்ட் 2 தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பூஜா ரூம் டிப்ஸ் பார்ட் 1 போட்டுருக்கேன். 3 lakhs plus views போயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1. பொதுவாக சாம்பிராணி நம்ம வந்து விளக்கில் வந்து காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பொருத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது மாதிரி சூடத்தை மேலே வச்சு ஏற்றிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக வந்து பிடிச்சிடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் அதை பிடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளேவர் அதோட ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. இந்த மாதிரி வேஸ்ட்டான ஜுவல்லரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூடம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி எறியாமல் அதை இப்படி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3. நீங்கள் எந்த பாக்ஸில் சூடம் வைக்கிறீங்களோ அதே பாக்ஸில் திரியை போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுறப்ப அந்த திரி வந்து சீக்கிரமாக வந்து பொருத்திக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு சில திரி வந்து பொருத்தாது. அது மாதிரி இல்லாமல் அந்த சூடத்தோடு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து திரி வந்து பிடிச்சிக்கும். டிப் நம்பர் 4. நம்ம தூபக்கால்ல சூடம் ஏற்றுவோம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக கருப்பாயிடும். அது மாதிரி அதை ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக திருநூறு எடுத்து போட்டுட்டு அது மேலே சூடத்தை வச்சு நீங்கள் வந்து பொருத்துனீங்க அப்படின்னா அந்த கருப்பு வந்து கீழே படியாமல் அந்த திருநூறோடய சேர்ந்து போயிடும். நம்ம கழுவுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை கொட்டி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக அந்த எதுவுமே இருக்காது. நம்பர் 5. இப்போ வந்து விளக்கு வந்து எரியிறப்ப சில விளக்கை பார்த்தாவே நமக்கு அவ்வளோ சாந்தமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு திரியை ரொம்ப வெளியில் வந்து நீட்டி வைக்காமல் உள்ளுக்குள்ளாரே வச்சோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து அப்படியே முத்து மாதிரி எரியும். பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த திரியை நான் வெளியில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அங்கே இங்கேயும் அலை மோதிக்கிட்டு அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இதே அந்த திரியை நல்லா உள்ளே தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயும் கசியாது. அதே மாதிரி பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக முத்து மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. அகல் விளக்கு ஏற்றுறப்ப கீழே வந்து எண்ணெய் கண்டிப்பாக எல்லாருக்குமே கசியும். அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அடியில் நெயில் பாலிஷை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அது காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம விளக்கு ஏற்றி வச்சோம் அப்படின்னா எண்ணெய் வந்து கசியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திரியில் நான் சூடத்தை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் விளக்கு ஏற்றுறேன். இந்த டிப்பை நான் ஏற்கனவே பார்ட் 1 சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்ட் 1 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண விளக்கில் எண்ணெய் கசிவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாததில் நிறையா இருக்குது, பண்ணதில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. டிப் நம்பர் 7. இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு நம்மளோட சாமி ரூம்லேயே நிறையா இருக்கும். நம்ம விளக்கேற்றினது எண்ணெய் வச்ச இடத்துல அது மாதிரி நிறையா இருக்கும். அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான கோதுமை மாவு, அதாவது பூச்சி அடித்த மாவுலாம் இருக்கும் இல்லையா, அதை சளிச்சு இந்த மாதிரி சாமி ரூம்காகவே எடுத்து வச்சுருங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி 2-3 தடவை ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இதுக்காக நம்ம துணி வச்சு தொடச்சி தண்ணி வச்சு துடைக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். வேஸ்ட்டாக போன அந்த கோதுமை மாவெல்லாம் நீங்கள் சளிச்சு இந்த மாதிரி சாமி ரூம்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். டிப் நம்பர் 8. ஏற்கனவே வீடு பார்ட் 1 வந்துட்டு பெண் மூடியை வச்சு எப்படி வைக்கிறது அப்படின்னு காமிச்சிருந்தோம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி சிலைகள் இருக்குது இல்லை காமாட்சி அம்மன் விளக்கில் பூ வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்டை வந்துட்டு மேலே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே டிப்பை நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா அதுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது இதில் வந்து நீங்கள் பூவை சொருகி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே பூ உழுவாகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிப் நம்பர் 9. இந்த மாதிரி நம்ம பூஜைக்கு விளக்குக்கு அதுக்கெலாம் வந்து எண்ணெய் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது கீழே ஃபுல்லாக லீக் ஆகிக்கிட்டு ரொம்பவே அதை பிடிக்கிறதுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஒரு துணியை இந்த மாதிரி நல்லா 2 மடிப்பாக மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வழிஞ்சாலும் அந்த துணி வந்து தாங்கிக்கும். நீங்கள் அதை அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வேஸ்ட்டான ஷாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கீழே வழிஞ்சாலும் இந்த துணியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். இந்த எண்ணெய் இந்த கிளாத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு கிளாத் அதாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். டிப் நம்பர் 9. இந்த மாதிரி சில பேர் கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி கோலம் போட பெயிண்ட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நெயில் பாலிஷில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவர் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 10. இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன அந்த டானிக் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிரப் பாட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க, நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன பாக்ஸை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் அந்த இலக்கு கூத்துற எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ஸ்பில் ஆகாமல் இருக்கும். நம்மளோட இடமும் வந்து நீட்டாக இருக்கும். லாஸ்ட் டிப். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸை குட்டி குட்டியாக இந்த குட்டி குட்டி ஷீட்டாக கட் பண்ணி ஒரு ஸ்டேப்லர் பின் போட்டு இந்த பூஜா ரூம் ஷெல்ஃபில் எப்போதுமே வந்து வச்சுக்கோங்க. நம்ம விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றுவோம், திரி போடுவோம், இல்லை விளக்கை வந்துட்டு குளிர வைக்கிறப்ப அந்த மாதிரி டைமில் கையில் எண்ணெய் இருக்கும். அப்போ அந்த பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.